எப்படி வரவேற்பு தரணும் இப்படி நான் ராஜசபைக்கு வந்தது இப்படி 37 வந்தாலும் இப்படி நான் கெந்திரத்தோடு இருக்கிறேன். ஆனா எனக்கும் மனக்கவலை, எதனால எனக்கு மனக்கவலை? நான் யாரை இழந்திருக்கிறேன், யாரை வரி கொடுத்திருக்கிறேன், யாரால பலி கொடுத்தேன், யாரடா யாரே நான் பலி கொடுத்து தவிக்கிறேன்? என் அண்ணன் யாரு? இரணியாச்சன், ராவணேஸ்வரன், கும்பகர்ணன், இருவரும் ஐயோ Thank you.
ஜத்தோடு வரிவாளர் செய்து வந்தாலும் என் அண்ணன் இறப்புக்கு நானே காரணமாகிவிட்டேன். என் அண்ணன் எழுபது வல்ல சேனையோடு வரிவாளம், எழுபது வல்ல சேனை என்றால் ஒரு வல்லத்தில் ஆறி தவணை எத்தனை ஆறி இருக்கோ அதைப் போலவே எழுபது வல்ல சேனை படைகளோடு ஆட்சி செய்து வரக்கூடிய கொடுங்கோல் ஆட்சி வந்தார் ராவணேஸ்வரன் என்றால் இந்த உலகமே கிட்டி நடுக்கும். அப்பேற்பட்ட என் அண்ணனை என்னாலே கொன்றிருக்கிறேன். நான் உயிர் இருக்க இடத்தை காட்டியவர்கள் அந்த தெய்வம் யாரு? ஆண்டவர். அந்த ராமராகப்பட்டவர் கொன்றுவிட்டார். இருந்தாலும் என்னாலே வாழ்ந்த பிறகு என் அண்ணனை நான் இழந்தாலும் எப்படி நான் இழந்து தவிக்கிறேன்? என் அண்ணன் நீதியாக இருந்திருந்தால் இந்த ஆட்சி அளவு நேர்மையாக இருந்திருக்கோ. என் அண்ணன் போன பிறகு அவர் எங்கிருக்கிறாரோ, அவர் சொர்க்கவதி சேர்ந்தாரோ இல்ல நரகவதி இருக்கிறாரோ, என் அண்ணன் மனவாட்டை நீ வாட்டிக் கொண்டிருக்கிறது. என் அண்ணன் போன பிறகு என் மன ஆறுதலுக்கு ஒரு வழி கிடையாது. இருந்தாலும் என் அண்ணனை நான் எப்படி இருந்தேன், எப்படி நான் திருந்தேன்? அவர் செத்து மடிந்து விட்டார். அவர் சிவன்பதி சேர்ந்திருந்தோம். நான் அண்ணனை எவ்வாறு நினைத்திருந்தேன், அவரை எப்படி நான் மனதில் வாய் வைத்திருந்தேன்? ஏன் எனக்கு இந்த மனபாட்டம்? அவர் தவறா நினைக்கலாம், இருக்கலாம். என் அண்ணன் அவரா நினைத்திருக்கலாம், ஆனா என் எண்ணம் அவ்வாறு கிடையாது. நான் அண்ணனை எவ்வாறு நினைத்திருந்தேன் அண்ணா? நான் உன்ன பேருந்தோன் ஐயா. அவர் மாண்டதனால் நான் மன வருத்தத்தோடு வெம்பி விதம்பிக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு அசுர ஆட்சி அவர் வைத்ததே சட்டம், மகத்தரே திட்டம் என்று இருந்ததனால் அவர் உயிர் நாடியை நான் காட்டிக் கொடுத்து விட்டேன். அதனால அண்ணன் போயிட்டா அதுக்குத்தானா? என்ன பண்றது, விதி வந்தா யாரும்
எனக்கு விதி வந்ததனால என் அண்ணன் மாட்டார் என்று சொல்கிறாயா? மந்திரியாரே